ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பேரோன். ஃபாலோ இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன். சப்ஸ்கிரைப் சேனல் சப்போர்ட் சேனல் கிளிக் த பெல் பட்டன். நோ ஃபாப் சேலஞ்சோடைய 4வது நாளாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். 5வது நாளுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். அனைவருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். சக்தி பிரவாகத்தை உணர்றதுக்கான ஒரு முயற்சியில் நம்ம வந்து ஈடுபட்டிருக்கிறதுல உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நல்லபடியாக போயிட்டுருக்குது. நேற்றைய நாளாக ஈஸியாக கடந்திருப்பீங்க. இனி இன்றைக்கி 5வது நாள். இந்த 5வது நாள்லேருந்து தான் நம்மளுடைய ரியல் நோ ஃபேப் ட்ரைனிங்கிறதே ஆரம்பிக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நான் அதுக்கு சயின்ஸ் ரீதியான ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பேம் செக்கப் போகிறாங்கல்ல டாக்டர்கிட்ட, அவங்கள்ட்ட என் போனாங்க அப்படின்னா, அந்த டாக்டர்ஸ் வந்து சொல்கிற முதல் விஷயம் என்ன அப்படின்னா, 5 நாள் நீங்கள் ஃபேப் பண்ணி 5 நாள் இருக்கணும், இல்லை செக்ஸுவல் இதில் இருந்து 5 நாள் கழிச்சு தான் நீங்கள் வந்து இந்த செக்கப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, 5 நாளைக்கு அப்புறம் தான் உன்னுடைய ஸ்பேம்ஸ் லெவல் வந்து கரெக்டாக இருக்கும், உன்னுடைய டெஸ்ட் பூஸ்டிங்கிறதும் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ தான் அந்த செக்கப் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே தான், அப்போ இந்த 5 நாள் நம்ம பண்ணாமல் இருந்திருக்க போது என்ன நடந்திருக்குது, நம்ம உடம்புல இந்த டெஸ்டோஸ்டானும் சரி ஸ்பெர்ம்ஸ் லெவலும் சரி இப்போ தான் அதிகரிச்சிருக்கும். ஸோ இதுக்கு பிறகு தான் நோ ஃபேப் ட்ரைனிங்கிறது ரியலாகவே ஆரம்பிக்க போகுது. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி தான், ஒரு கட்டுக்கடங்காத ஆற்றலை கட்டுப்படுத்தி அதை மடைமாற்று பண்ணி நம்ம சக்ஸஸுக்கு நாம் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கான சில வழிமுறைகளும் இருக்குது. வெறுமனையாக கட்டுப்படுத்திட்டேன் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அந்த சக்தியை வந்து வழி நடத்த முடியுமான்னு கேட்டால் கிடையாது. சில ஒழுக்க முறைகள் மூலமாக தான் நம்ம வந்து அதை வழி நடத்தணும். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னையிலேருந்து நாம் ஒரு பிரார்த்தனையை பண்ண போகிறோம். ஒரு கடவுளை வந்து வேண்ட போகிறோம். இந்த கடவுள் வந்து கம்பல்சரி, 100க்கு 100 இந்த கடவுள் பிரார்த்தனை வந்து நமக்கு வந்து நம்ம நினச்சதை அடைகிறதுக்கு முழுமையான ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இந்த கடவுளை தவிர வேறு எந்த கடவுளாலையும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தர முடியாது. என்னடா நீ வந்து மதப்பரப்புதல ஆரம்பிச்சிட்டேன்னு அவசரப்படுறாதீங்க. சிம்பிள், இந்த உலகத்தில் வாழும் கடவுள்களாகிய உன்னுடைய பெற்றோர்கள் தான் அந்த கடவுள்கள். நாம் நம்ம லைஃப்பில் டெய்லி எந்திரிச்சிருப்போம், அம்மா அதை செஞ்சியா இதை செஞ்சியா அப்படின்னு கேட்டிருப்போம், அப்பாட்டா அப்படி பண்ணியா இப்படி பண்ணியான்னு சண்டை போட்டிருப்போமே தவிர, அவங்கள பார்த்து டெய்லி ஒரு புன் சிரிப்பு சிரிச்சிருப்போமான்னா இல்லை, அவங்கள பார்த்து அம்மா குட் மார்னிங் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்போமானா இல்லை, அம்மா வணக்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம் இல்லை, தொட்டு வணங்கியிருப்போமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் கண்ணுக்கு தெரியாத கடவுள்கள் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை விட கண்ணுக்கு தெரிஞ்ச உன்னைய பெற்றோர்கள் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் மிக மிக மேலானது. அதை நாம் புரிஞ்சுக்கணும். அவங்களோட இந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி மூவ் ஆகிறதுக்கு வந்து, அதுவும் இந்த நோ ஃபேப் ட்ரைனிங்கில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இது 100க்கு 100% கை கொடுக்கும். அதனால நம்ம ட்ரைனிங்கில் இருக்கிறவங்க எல்லாரும் இன்னிலிருந்து டெய்லி உன்னுடைய தாய் தந்தையை வணங்கணும். இது வந்து நம்மள்ட்ட இருக்கிற மொத ரூல். இன்னிலிருந்து தான் ஸ்ட்ரிக்டால ரூல்ஸை ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? இன்றைக்கி இருக்கிற மொத ரூல் இது தான். கம்பல்சரி டெய்லி என்ன பண்ணியோ பண்ணலையோ உன்னுடைய தாய் தந்தையை நீ வணங்கியே ஆகணும். எப்படி வணங்கணும்னா, டெய்லி குட் மார்னிங் சொல்ல முடிஞ்சா குட் மார்னிங் சொல்லு, வணக்கம் சொல்ல முடிஞ்சா வணக்கம் சொல்லு, கை கூப்பி வணங்க முடிஞ்சா வணங்கு, இல்லை அதுக்கு மேலே என்னால் அவங்க காலை தொட்டு வணங்க முடியும்னா அப்படியும் வணங்கு. ஆனால் ஏதோ ஒரு வகையில் டெய்லி உன்னுடைய தாய் தந்தையை நீ வணங்கியிருக்கணும். ஓகே? அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும், உன்னுடைய வெற்றியை நோக்கி மூவ். ஏன்னா நாம் செய்கிற செய்கைகள் இல்லை அவங்களுக்கு புரியும். பார்த்துக்கோங்க, நம்ம பையன் நம்மளை வணங்குறான் அப்படிங்கிற போது, டெய்லி இது ஒரு பண்ணுறான் அப்படிங்கிற போது, அவன் ஏதோ நோக்கி மூவ் ஆகிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. உன்னுடைய வெற்றிக்கு அவங்களோட ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. ஓகே, டன். ஸோ இதை பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க நம்ம ட்ரைனிங்லேருந்து தாராளமாக விலகிக்கலாம். கம்பல்சரி நீ பண்ணி ஆகணும். ஏன்னா நான் முதையே சொன்னது மாதிரி தான், இந்த ட்ரைனிங் 60 நாள் முடிக்கும்போது ஒரு புனிதமான மனிதனாக நீ மாறியிருக்கணும், ஒரு முழுமையான சக்திசாலியாக நீ உணரணும். ஓகே? அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும். செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க வந்து நோ ஃபேப் ட்ரைனிங்லேருந்து விலகிக்கலாம். ஓகே, டன். அதுக்கப்புறம் இன்னொரு அடுத்த ரூல் என்ன அப்படின்னா, நாம் வந்து கையை மாற்றிக்கிறேன் கொஞ்சம் வலிக்குது. நம்ம வந்து செய்ய போகிறது வந்து என்னென்னா, டெய்லியில் வாரத்தில் 3 நாள் வந்து கம்பல்சரி ஜாகிங் ஆர் வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் காலையில் இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நல்ல காற்று இதில் இருக்கிறதுல வந்து காலையில் வந்து கம்பல்சரி ஜாகிங் ஆர் வாக்கிங் பண்ணி ஆகணும். 30 மினிட்ஸ் பண்ணால் போதும். வாரத்தில் 3 நாள் கம்பல்சரி பண்ணணும். காலையில் எழுந்து 6 மணிக்கு சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஈஸியாக பண்ணிடலாம். இல்லை நான் வேலைக்கு போகிறேன் சீக்கிரமே அப்படிங்கிறவங்க அதுக்கு முன்னாடியே எழுந்து பண்ணிடுங்க. ஆனால் கம்பல்சரி வாரத்தில் 3 நாள் நீங்கள் ஜாகிங் ஆர் வாக்கிங் போயே ஆகணும். ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை உங்களுக்குள்ளே பிடிச்சே ஆகணும். காலையில் நீங்கள் ஜாகிங் ஆர் வாக்கிங் போது காஸ்மிக் எனர்ஜி உங்கள் உடம்புல க்ரியேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ரியலாக நான் உணர்ந்தது வரைக்கும்
காலையில் நீ போகும்போது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸை உன்னால் உணர முடியும். ஓகே, அது உன்னைய பூஸ்ட் பண்ணுறதுக்கு கம்பல் நான் 100%க்கு 100% யூஸ் ஆகுங்கிறது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக பண்ணணும். ஓகேவா, நம்ம ட்ரைனிங்கில் இருக்கவங்க கண்டிப்பாக வாரத்தில் 3 நாள் ஜாகிங் ஆர் வாக்கிங் பண்ணி ஆக வேண்டும். ஓகே டன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இன்றைக்கி வந்து காலையில் உணவு எடுங்காதீங்க, நைட்டு உணவு எடுக்காதீங்க, மதியம் மட்டும் லஞ்ச் எடுத்துக்கோங்க, இது நம்ம ட்ரைனிங்கை இன்னும் சீரியஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இந்த 3 ரூல்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள். அதுக்கப்புறம் நம்ம இந்த நோஃபாப் ட்ரைனிங்கில் நம்ம பசங்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறை வந்து இன்றைக்கி நம்ம திருத்த போகிறோம். என்ன அப்படின்னா, நோஃபாப் ட்ரைனிங்கில் இருக்கிறேன் அதனால் நான் வந்து அந்த உறுப்பை வந்து தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை க்ளீன் பண்ணுறது கூட இல்லை, க்ளீன் பண்ண மாட்டோம். ஓகேவா, இல்லைன்னு சொல்லுறத உடனே க்ளீன் பண்ண மாட்டோம், நம்ம தெரியாமல் பண்ணுற தவறு அது. ஓகே, நம்ம அதை தொடக்கூடாது, தொட்டால் அந்த எண்ணம் வரும், அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் அது மிகப்பெரிய தவறு. ஓகே, கம்பல்சரி அந்த இடத்த நல்ல சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா, சுத்தமாக க்ளீன் பண்ணால் சோப்பு போட்டு க்ளீன் பண்ணவே கூடாது. டாக்டர்ஸ் இதை வந்து சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு இது தெரியுமான்னு தெரில, அந்த மொட்டு பகுதியை வந்து எக்காரணத்தை கொண்டு சோப்பு வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது, ரொம்ப சென்சிட்டிவானது. தண்ணீர் வச்சு தான் அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். வாரத்தில் 1 நாள் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி க்ளீன் பண்ணணும். ஓகே, நல்லா கொஞ்சம் நேரம் அதுக்கு டைம் எடுத்து அதில் உள்ள எல்லா இதையும் நீட் பண்ணி சுய செக்கப் பண்ணதுன்னு சொல்லுவாங்களா, செல்ஃப் செக்கப் அதெல்லாம் பண்ணி அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். நம்ம க்ளீன் பண்ணாமல் வைக்கிறது கூட நம்மளுடைய அர்ஜஸை அதிகப்படுத்தும், அதனால் க்ளீனாக இருந்துக்கணும். அதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா, எப்போவுமே அதை க்ளீனாக வச்சுக்கோங்க, நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணாமல் விட்டுறாதீங்க, மிகப்பெரிய தவறாக ஆகி போகும். டன். அதுக்கப்புறம் இந்த 5 நாளைக்கு அப்புறம் தான் நம்மளுடைய அட்ஜஸ் வந்து ரொம்ப அதிகமாகும், ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிரும். சிலருக்கு உடம்புடைய ஹீட்டு தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ இது இதை வந்து தடுக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்பெர்ம் டென்சிட்டி லெவலை அதிகப்படுத்தணும், நம்மளுடைய நரம்புகளுடைய உடம்புல உள்ள அயன் சத்தையும் அதிகப்படுத்தணும். அதுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு 2 உணவு முறைகளை பார்ப்போமா. என்ன அப்படின்னா, முதல்ல இருக்கிறது டேட்ஸ். நம்ம வந்து டெய்லி ஒரு 4 டேட்ஸ் ஆச்சும் சாப்பிட்ணும். ஓகே, டெய்லி ஒரு 4 டேட்ஸ் ஆச்சும் கம்பல்சரி சாப்பிட்ணும். இது வந்து நம்ம உடம்புல உள்ள அயன் கண்டென்ட் அதிகப்படுத்தும், நம்மளை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்பெர்ம் டென்சிட்டி வந்து அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ரிலீஸ் வந்து கம்மியாகும், அதாவது அடர்த்தி வந்து அதிகமாக்கணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அத்திப்பழம். அத்திப்பழம் நம்ம உடம்புல உள்ள ஸ்பெர்ம் கவுண்ட் அதிகப்படுத்தும், டென்சிட்டி அதிகப்படுத்தும், நம்மளுடைய பவர் அதிகப்படுத்தும், நம்மளுடைய உடலில் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணும். அத்திப்பழத்தை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, நைட்டு 3 நாள் ஊற போட்டு காலையில் தேநீர் மாதிரி, நான் ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருப்பேன், தேநீர் ட்ரிங்க் மாதிரி அந்த ஊற போட்ட தண்ணி வந்து அப்படி மாறி போயிருக்கும், இது டீ மாதிரி இருக்கும், அந்த தண்ணியும் குடிச்சிட்டு அந்த பழத்தையும் சாப்பிட்ணும். ஓகே, அப்படி சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்புல உள்ள ஒரு 5 நாள், அதுவும் ஒரு 5 நாள் ஃபாலோ பண்ணாலே சூப்பராக நல்ல நல்ல வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு, இந்த ஆட்டோமேட்டிக் ரிலீஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து வராது. ஓகேவா, அதனால் இதையும் நம்ம கம்பல்சரி. ஆனால் இப்போ நிறைய பேருக்கு மனசுக்குள்ளே அந்த எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கோம், ஐயோ இப்படி ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டுனா நம்ம நோஃபாப் ட்ரைனிங்கில் வந்து லாஸ் ஆயிடுவோமே அப்படிங்கிற எண்ணம் வரும். ஸோ அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா இதை செஞ்சோம்னா தப்பிச்சிடலாம். ஓகேவா, ஓகே. ஸோ இந்த விஷயங்களை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, நாம் நினச்சது மாதிரி நம்ம கோலை அடைகிறதுக்கு நம்ம சக்தியை நாம் பயன்படுத்த முடியும். ஓகே, ஏன் லைஃப்பில் இதனால் பெனிஃபிட்ஸ் இருந்திருக்கா அப்படின்னா இருந்திருக்குது, அதனால தான் நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைய காலத்து இளைஞர்கள் நிறைய பேருக்கு இது தேவையும் கூட. ஃபாலோ பண்ணுங்கள், சக்ஸஸை நம்ம அடைவோம். இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் அப்படியே பார்க்கலாம். அடுத்து என்ன செய்யணும், அடுத்து இந்த சக்தி வந்து எப்போ நமக்கு வந்து வெளிப்படும், அதை எப்படி நம்ம உணர்றது, என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். என்னோட இணைஞ்சிருங்க. இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி 4வது நாளாக முடித்த அனைவருக்கும் மறுபடியும் ஒரு வாழ்த்துக்கள். ஓகே, இந்த இதுக்கான சில ஸ்லோகங்களும் இருக்குது, அது வந்து இப்போ பார்க்கணும், அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். நம்ம டெய்லி எழுந்தவுடனே சில சில விஷயங்களை செய்யணும்னு சொல்கிறோம்ல, அந்த விஷயங்களில் 100 விஷயமும் நம்ம கூடிய சீக்கிரம் ஆட் பண்ணுவோம், அந்த விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சும்மா நோஃபாப் ட்ரைனிங்கிறது சாதாரணமாக பண்ணி சாதாரணமாக அடையிற விஷயம் இல்லை, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா, புரிஞ்சால் தான் உங்களுக்கு நம்ம சொல்கிறது வந்து ஓகே ஓகே நம்ம பண்ணணுங்கிற எண்ணம் வரும். இல்லைன்னா வேறு வேலை இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா நம்ம அதை அடைய முடியாது. ஓகேவா, வெறுமனவே சிலவர் வந்து பண்ணியிருப்பாங்க, 100 நாள் கூட நோஃபாப் ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்க, எந்த யூஸும் இருக்காது. ஓகே, ஸோ அந்த சக்திகளை எப்படி, ஏன்னா அது வந்து ஒரு நீங்கள் பழைய படங்கள்லாம் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு சக்தி இருக்கும், ஆனால் அந்த சக்தி செயல்படணும் அப்படின்னா
சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாதான் அது வந்து செயல்படவே செய்யும். அது மாதிரி தான் இந்த ஒழுக்க முறைகள்ங்கிறது நம்முடைய சக்தியை செயல்பட வைக்கிறதுக்கான விஷயங்கள். சும்மா 100 நாள் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு எது இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இருந்தவங்களுக்கு அந்த சக்தி செயல்பட்டுருக்குமானா? செயல்பட்டுருக்காது. அது சும்மா அப்படியே அது பாட்டுக்கு இருந்திருக்கும். ஓகே, அதனால் எந்த யூஸ் உண்டா? கிடையாது. ஸோ நம்ம ஒரு சக்தியை உருவாக்குறோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதை வந்து செயல்பட வச்சு அந்த வெற்றியை நாம் அடைஞ்சிடணும். ஓகேவா? ஓகே ஓகே, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. பாய் பாய். நான் உங்கள் ராஜா பாரம்.